அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டாப்பிக்கு 6th டென்த்து புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்த நூற்றாண்டு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா, குரூப் ஃபோருக்கு கட்டாயமாக கேட்பாங்க. 6th டென்த்து புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருந்து கேட்கப்பட்ட அந்த நூற்றாண்டெல்லாம் வந்து தனியாக ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ ரொம்ப சின்சியராக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம். ஸோ எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா கிபி 2nd. ஸோ நெக்ஸ்ட்டு நந்திவர்மன், ஸோ அவரோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மாமல்லர், அவர் வாழ்ந்த காலம் 7th. தேர்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 20th கவிஞர். ஸோ இது எல்லாமே நியூ புக்கில் இருந்து மட்டும்தான். சரிங்களா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 20th கவிஞர். ஃபோர்த்து பாருங்கள், மூன்றுரை அரையனார், அவர் வந்து 4th. முனைப்பாடியார் 13th. திருவள்ளுவர் 2000 முற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 7th சேக்கிலார், சேக்கிலார் வந்து கிபி 12th. திருத்தக்க தேவர் 9th. அதே மாதிரி முத்தொள்ளாயிரம், ஸோ முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பேரை வந்து அறிய முடியல. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா 5th வந்து சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி வந்து கருதப்படுறாங்க. சரிங்களா, முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து 5th சேர்ந்தவராக கருதப்படுகிறார். அடுத்தது 10 லாவோச்சு, அதாவது 2nd முன் வாழ்ந்தவர். லாவோச்சு வந்து 2nd முன் வாழ்ந்தவர். அடுத்தது யசோதர காவியம், யசோதர காவியத்துக்கும் வந்து ஆசிரியர் பேரை வந்து அறிய முடியவில்லை. 12 குலசேகர் ஆழ்வார் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th. குலசேகர் ஆழ்வார் வாழ்ந்த காலம் 8th. அடுத்து 13 பரஞ்சோதி முனிவர் 17th, குமர குருபரர் 17th, தேம்பாவணி 17th. சரிங்களா, ஸோ மொத்தம் 15 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர், குமர குருபரர், தேம்பாவணி, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 17th. குலசேகர் ஆழ்வார் 8th. ஸோ இதில் ஆசிரியர் பெயரை அறிய முடியாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரமோ யசோதர காவியமோ. சரிங்களா, முத்தொள்ளாயிரமோ யசோதர காவியமோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ 6th 10th புக்கு இருக்கக்கூடிய நூற்றாண்டு, ஸோ நாங்களே வந்து தனியாக எடுத்து கொடுத்துரும். நீங்கள் 6th 10th புக்கு தேடி பாருங்கள். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.